வாழ்க வளமுடன். செலிபஸ் சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு வந்து 64வது நாளுக்கான பிரம்மச்சரிய சேலஞ்ச் வீடியோவை எடுத்துக்கிட்டோங்க. பல சகோதரர்கள் வெற்றிகரமா மன உறுதியோடு கடந்து வந்துட்டு இருக்கீங்க. நான் வந்து இப்ப ஒரு 2 நாட்களா கம்யூனிட்டி டேப்ல டேஸ் கவுண்டிங்காக ஒரு போஸ்ட் மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். தினம் தினம் முடிந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து பிரம்மச்சரியத்தை கடந்து வரும் சகோதரர்கள் வந்து தன்னுடைய ஒரு கமிட்மெண்டாக ஆக்சுவலா கம்யூனிட்டி டேப்ல இருக்கிற போஸ்ட் வந்து பாத்துக்கோங்க. அதுல நம்முடைய பிரம்மச்சரிய புத்தகம் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, முதல்ல நிறைய எழுதி வச்சிருக்கோம். சோ அதெல்லாம் பார்ட் பை பார்ட்டா நம்ம வந்து நம்ம கம்யூனிட்டி டேப்ல தினம் தினம் ரிலீஸ் பண்ணலான் இருக்கு. அந்த கட்டுரைகள் வரும், நம் பிரம்மச்சரியத்தில் ஏற்படும் வலிமை எப்படி, அதற்கு ஊக்கம் கொடுக்கிறது, நம்முடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அதாவது நம்முடைய வாழ்க்கையின் அடிப்படையா இருக்கிற ஒழுக்க நெறிய பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கம்யூனிட்டி டேப்ல தெரிஞ்சுக்கலாம் தினம் தினம். அதுல வந்து நீங்க டெய்லி டெய்லி உங்களுடைய டேஸ் கவுண்டிங்கும் அப்டேட் பண்ணிருக்கலாம். அது மற்றவர்களுக்கும் ஊக்கம் கொடுக்கறதா இருக்கும். ஏன்னா பல சகோதரர்கள் வந்து ஆனா டெய்லி டேஸ் கவுண்டிங் அப்டேட் பண்றதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. 1000 நாள் சேலஞ்சில் இருக்கிற டெலிகிராம் குழுவில் இருக்கும் சகோதரர்கள் அவங்க அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா மீதம் இருக்கும் சகோதரர்களுக்கு ஒரு பாதை கொடுக்கணும் அப்படிங்கறதுனால தினம் தினம் ஊக்கம் கொடுக்கும் பிரம்மச்சரிய விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக 12 மணிக்கு பப்ளிஷ் ஆகிற மாதிரி தினம் 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 வந்துட்டே இருக்கும். நீங்க டெய்லி வந்து டேஸ் கவுண்டிங் பிளஸ் பார்த்துக்கொள்ளலாம் ஆச்சுங்களா. நம்முடைய பூஸ்டர் புத்தகத்தையும் பிரம்மச்சரிய பூஸ்டர் புத்தகத்தையும் பார்ட் பை பார்ட்டாக அதுல ரிலீஸ் பண்றோம். அதை வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்டா நான் சொல்லிட்டுங்க. இன்றைய தினம் 64வது நாளுக்கு வந்து பல கேள்விகள் இருக்கு. அதுக்கு போறதுக்கு முன்னாடி நம் சகோதரர்கள் வந்து இது அடிக்கடி நம்ம பாக்குற விஷயம்தான். என்ன கேக்குறாங்கன்னா, அண்ணா நீங்க திருமணத்துக்கு எதிரி, திருமணத்துக்கு எதிரா நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, கல்யாணம்னாலே வெறுப்பா பேசுறீங்க, அது சரியில்லை, அதனாலே நான் வந்து உங்க சேனலை பாக்குறதே இல்லை, பாக்குறது விரும்புறது இல்லை அப்படின்னா நம்ம ஒரு சில சகோதரர்கள் கமெண்ட்ஸ்ல இல்ல எனக்கு மெயில கூட ஏன்னா திருமணத்துக்கு எல்லாம் எதிராக சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. உண்மைய சொல்லணும்னாங்க, அதுக்கு பதில் சொல்றேன். உண்மைய சொல்லணும்னா திருமணத்துக்கு அல்லது கல்யாண வாழ்க்கைக்கு தேவையான ஒரு உறவை, ஒரு ஒழுக்கத்தை, ஒரு வலிமையை கொடுக்கறதே நம்ம தான் ஆச்சுங்களா. நீங்க திருமண வாழ்க்கையை விட்டுட்டு நான் இங்க யாரையாச்சும் துறவியா கூட்டிட்டு வந்து போய் ஆளுகளை கூப்பிட்டு என்கிட்ட வச்சுட்டு இருக்கிறேன் கிடையாது. உங்களை வலிமைப்படுத்துறதுதான் என்னுடைய நோக்கமாக நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒழிய நமக்குள்ளாக இருக்கும் உயிராக இருக்கும் சிவத்தை தேவையின்றி அழித்து நாம் பல வீணர்களாக, பலம் இழந்த ஈனர்களா மாறிடக்கூடாதுன்னு நாம பேசிட்டு இருக்கோம். நீங்க கல்யாணம் பண்ணுங்க, அந்த ஆற்றலை வச்சுட்டு நீங்க அம்பானி ஆகுங்க, அதுதான் நமக்கு தேவையில்லை, அது எனக்கு தேவையில்லை, புரிஞ்சுங்களா. சித்தர்கள் சொல்லுவாங்க, சித்தர்கள் அதுதான், மனை புகுவார்கள் மனைவியை நாடி, சுனை புகு நீர் போல் சுழி வாங்கும். அப்போ ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னு, இந்த மாதிரி திருமணமான ஒரு மயக்கத்தில் வாழும் மனிதர்கள் வந்து ஆற்றலை அபரிமிதமா விரைவு செய்வாங்க செஞ்சிடறாங்க அப்படின்னு திருமூலர் மட்டும் இல்ல எல்லா சித்தர்களும் சொல்றாங்க. ஆனா பர்பஸ்க்காக சில விஷயங்கள்ல வந்து நம்ம ஆற்றலை விட்டு கொடுக்கறது தவறில்லை. குழந்தை பேருக்காக, நம்முடைய இனம் விருத்தி ஆவதற்காக, அதுவும் வலிமையான அடுத்தடுத்த சந்ததிகள் உருவாக வேண்டும்ங்கிறதுக்காக பிரம்மச்சரியத்தில் இருந்து குடும்ப வாழ்க்கைக்கு மாறுறது தவறில்லை, புரிஞ்சுதுங்களா. ஆனா வெறும் காம நோக்கத்துக்காக எங்கிட்ட ஒண்ணுமே இல்லை, எங்கிட்ட வருமானம் இல்லை, எதுவுமே இல்லை, ஆனா நான் கல்யாணம் பண்ணி வரப்போகும் பெண்ணையும் சேர்த்து சீரழிக்கிறார் இல்லைங்களா, அது வேண்டாம், அது தேவையா அப்படின்னா, திருமணம் என்பது ஒரு கார் வாழ்க்கையில பெண் அப்படிங்கிறது வந்து மெயின்டெனன்ஸ் ஆச்சுங்களா, அது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி, அது இருக்கிறவங்க தாராளமா பண்ணுங்க ஆச்சுங்களா. ஆனா பிரம்மச்சரியத்தில் ஒழுக்கமா இருங்க, வலிமையோடு இருங்க. குழந்தை பெற்றுக்காக உங்கள் ஆற்றலை கொடுப்பதும் அவர்களை உங்கள் ஆற்றலையே விரயம் செய்யாது வாழ்நாள் முழுக்க மகிழ்ச்சியாக வைத்திருப்பதும் அதற்கான வழிமுறைகள் எல்லாமே நீங்க பிரம்மச்சரியத்துல வலிமையாக இருந்தா இயல்பாகவே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். உங்கள் மீது ஈர்ப்போடு உங்கள் வாழ்க்கை துணை காலம் முழுக்க இருப்பாங்க ஆச்சுங்களா.
அதுக்கு அடிப்படையில நீங்க ஆன்மகனா இருக்கணும். இப்போ ஒரு மலர் தேடி இருந்துச்சுன்னா வந்து வருது, எல்லாமே வருது, அங்க ஒண்ணுமே இல்லைங்க. நாங்க நீங்க தேனை இழந்து விடக்கூடாது, உங்களுக்குள்ளாக எசன்ஸாக இருக்கும் அந்த எல்லாமுள்ள இறைவனையே உங்கள் வாரிசை இழந்து விடக்கூடாதுன்னு நம்ம பிரம்மச்சரியத்தை பற்றி பேசி சொல்லிட்டு இருக்கோம். ஆகவே புரிந்து கொள்ளுங்கள், ரெண்டு விஷயம் இருக்கு. திருமணம் அப்படிங்கிறது கட்டாயமாக நமக்கு வந்து வாழ்க்கையில வந்து ஒரு ஒரு எப்படி சொல்லுங்க ஒரு பெரிய கமிட்மெண்ட். ஒரு 50 வருஷம் 30 வருஷத்துக்கு வந்து நல்ல வாழ்க்கை துணையா அமைஞ்சா ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டா போற மாதிரி இருக்கும். அது 100க்கு 5 10 5 10ங்கிறது ரொம்ப அதிகம் ஆச்சுங்களா. நான் வந்து ஒரு சின்ன விஷயத்தை வந்து இந்த நேரத்துல சொல்ல விரும்புகிறேன். இந்த விஷயம் தெரிஞ்சுட்டு நல்ல ரிசர்ச் பண்ணிட்டு, ஏன்னா பண்ணிக்கணும்னு நான் சொல்லிடலாம், ஆனா அதனால் வரும் சில விளைவுகள் உண்டு இந்த காலகட்டத்துல. அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். வணிக மருத்துவர்களின் ஆராய்ச்சி தான், இருந்தாலும் உங்களுக்கு பயன்படுங்கிறதுக்காக சில விஷயங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமேல உங்கள் வாழ்க்கையை நீங்க டிசைட் பண்ணிக்கலாம் சரிங்களா. முதல்ல நம்முடைய உணவு பழக்க வழக்கம் ரொம்ப மாறிடுச்சு, பெரும்பாலும் கெமிக்கல் உணவுகளை எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அடுத்தது ஃபெமினிசம், அதாவது வந்து பெண்களுக்காக மட்டுமே சாதகமாக இருக்கும் சட்டத்திட்டங்கள் வந்தாச்சு. ரெண்டு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்கள் மூலமா இன்னொன்னு, நாம் உடல் அளவில் பலவீனர்களாக மாறிட்டு இருக்கோம் சுயம்பம் போன்ற தீய பழக்கங்களால். அப்போ கல்வி முறையிலும் கூட எல்லா விதத்திலுமே நம்மை பலவீனப்படுத்தும் ஒரு நிலை தான். இப்ப திருமண வாழ்க்கைக்குள்ளேயும் சென்று வரும் ஆண்கள் வந்து பெரும்பாலும் வீக்னஸோடு மாறிடுறாங்க. சரி, இது எல்லாமே இருக்குதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நான் சொல்லணுங்கிறது இல்லை, நீங்க எவ்வளவோ பாக்குறீங்க. ஆனா வெளி உலகம் அதிகமா வந்து திருமணத்தை ப்ரொமோட் பண்ணி பண்ணி சொல்லிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல ஒரு சில விஷயங்களை மறைச்சிடுறாங்க ஆச்சுங்களா. உடல் அளவுல எனக்கு தெரிஞ்ச ஒரு 80 வயசு தாத்தா மம்முட்டி இருந்துட்டு போய் காலையில இருந்து மாலை வரை வேலை செய்ய முடியுது காட்டுக்குள்ள. ஆனா இப்ப இருக்கிற 18 வயசு இளைஞர்கள், ஏன் நான் உட்பட அவ்வளவுக்கு என்னால் வேலை செய்ய முடியாதுங்க. அவ்வளவு தூரம் அந்த எப்படி சொல்லலாம், இந்த செல்போன் கதிர்வீச்சுக்கள், வைப்ரேஷன்ஸ், எதிலிருந்தும் தவிர்த்து ஒரு உண்மையான ஆன்மகன் அவர் இருக்காரு. அவருக்கு 2 மனைவிகள் 15 குழந்தைகள் கூட இருக்கலாம், ஆனாலும் அவர் ஸ்ட்ராங்கா இருக்காரு. ஏன், ஏன்னா அவங்க தன்னை டைல்யூட் பண்ணி சுயம்பம் போன்ற கொடிய பழக்கத்தினால ஆற்றல் விரயம் செஞ்ச பலவீனர்கள் அவங்க இல்லை, வலிமையானவர்கள் இயல்புலயே இயற்கையோடு ஒத்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. கெமிக்கல் உணவை எடுத்துக்கொண்டிருக்கவே மாட்டாங்க, சமீப 20 வருஷமா தான் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம வந்து உடல் அளவுல பலவீனமர்கள், இது ஆண்களுக்கு மட்டுமான, ஆண்களுக்கு மட்டும் இல்ல பெண்களும் பலவீனர்களாகத்தான் இருக்காங்க. அப்போ ஆண்கள் பெண்கள் இருவருமே பலவீனர்களா இருக்காங்க. அப்ப மனசளவுல ரெண்டு பேரும் ஸ்ட்ராங்கா இருக்காங்களா அப்படின்னா, மனசளவுல மிக கொடிய விஷயம், தீர்க்கவே இயலாத பல வியாதிகள் நம் பெயர் தெரியாத அளவுல நமக்குள்ள சமுதாயத்தில் பொழிஞ்சிருக்கு. நான் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்காக படிக்கிறேன், அதை நீங்க கேளுங்க. இது உள்ள மனிதர்கள் உங்களை சுற்றி யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு கவனிச்சு போடுங்க. இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று இவர்கள் தான் முடிவெடுப்பார்கள், அடுத்தவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் இவர்கள் தான் முடிவெடுப்பார்கள் ஆச்சுங்களா. இது ஒரு மனவியாதி, இதை நான் படிச்சுட்டு வர முடிச்சாங்க. நமக்கு பிடித்த விஷயத்தை நமக்கு பிடிக்காத விஷயமாக உடனிருந்து கொண்டே மாற்றுவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள். நமக்கு பிடிக்காத விஷயத்தை நமக்கு பிடிக்காது என்று தெரிந்தும் அதை செய்ய வைத்து அதிலிருந்து சந்தோஷம் அடைவார்கள் ஆச்சுங்களா. நாம் புதிதாக எதையும் கற்றுக்கொள்ள விடவே மாட்டார்கள், அதற்கு முட்டுக்கட்டை போட்டுக்கொண்டே இருப்பார்கள். பணம், சொத்து, வேலை, வருமானம், இதை நம் உடனிருந்தே நிர்மூலமாக்குவார்கள். நம்மை அடிமையாக வைத்திருப்பது இவர்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும். இவர்களுக்கு வெட்கம், மானம், சூடு, சுரணை, அவமானம் என்று எதுவுமே இருக்காது. தேவைப்பட்டால் சுயநலத்திற்காக இவைகள் இருப்பது போலவே நடிப்பார்கள். நெட்வொர்க் இல்லாத டவுன்லோட், நெட்வொர்க்கே இல்லைன்னு நீங்கள டவுன்லோட் போட்டோம்னா சுத்திட்டே இருக்கும் பாத்தீங்களா, அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில சுத்த விட்டுட்டே இருப்பாங்க, பர்பஸே இல்லாம மாத்திட்டு இருவாங்க. அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் அவர்களுக்கு பிடித்தது போல் நடக்கும் வரை முற்றுப்புள்ளியே வைக்க மாட்டாங்க ஆச்சுங்களா. அவங்க பிடிச்ச மாதிரி நடக்கணும், இல்லைன்னா வெறி பிடிச்ச மாதிரி சுத்திட்டு இருப்பாங்க. அன்பையும் வெறுப்பையும் சமமாக கொடுத்து வைத்திருப்பார்கள். எது உண்மை என்று தெரியாத அளவுக்கு நம்மை குழப்புவார்கள்.
மனிதாபிமானம், நன்றி, பொதுநலம், விட்டுக் கொடுத்தல், அன்பு, பாசம், நேசம் இதில் ஒன்று கூட துளியாகவும் இவர்களிடம் இருக்காது. ஆனால் இவையெல்லாம் இல்லை என்று யாராலும் கண்டுபிடிக்கவே முடியாது. கூடவே இருப்பவர்கள் மட்டுமே கண்டுபிடிக்க முடியும். இவர்களை பற்றி மற்றவர்களிடம் சொன்னால் யாரும் நம்பவே மாட்டார்கள். உடன் இருப்பவர்களை தவிர மற்ற அனைவரிடமும் நல்ல பெயர் வாங்கி வைத்திருப்பார்கள். நாம் செத்தால் கூட துளி அளவும் நமக்காக கவலைப்படாத ஜென்மங்களாக இருப்பார்கள். ஆச்சுங்களா? சோ இது வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக், நார்சிஸ்ட் பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது NPD, இது ஒரு மனநல குறைபாடு அப்படிங்கிறாங்க. இது உள்ள இந்த குறைபாடுகள் பெரும்பாலானவர்களுக்கு இப்ப வந்துட்டு இருக்கு. அடுத்தவர்களை கண்ட்ரோல் பண்ணணும், அடுத்தவர்களை நமக்கு சேவகம் செய்யற மாதிரி மாத்தணும், அது வந்து ஒரு வகையான டிசார்டர். ஆக்சுவலா நார்சிஸ்ட் பர்சனாலிட்டி டிசார்டர்னு வணிக மருத்துவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இதில் முழுமையாகவோ இல்ல இதுல பாதியாகவோ இதுல கொஞ்சமாகவோ நிறைய பேருக்கு வந்து இந்த காலகட்ட உணவு முறை பழக்க வழக்கங்கிறதுனால பெருகி இருக்கு. நான் சொன்னா ரொம்ப கம்மி. ஆக்சுவலா இந்த மாதிரி மனிதர்களை திருத்தவே முடியாது. அவங்க கிட்ட இருந்து விலகித்தான் வாழ்ந்தாகும். கிட்ட போனா நம்மை வந்து ஒரு ஒரு எக்ஸ்டென்ஷனாக, நம்மை வந்து ஒரு கருவியா பயன்படுத்திட்டு அது நம்மை துன்புறுத்தி, எல்லா விதத்திலும் துன்புறுத்தி, அதுல இன்பம் அவமானப்படுத்தியே நம்மை வந்து கஷ்டப்படுத்தி பேசி நம்மை வந்து ஒரு வீக்கஸ்ட் பீயிங்கா கூட வச்சிருக்கிறத விரும்புவாங்க. ஆச்சுங்களா? நம்மை நம்முடைய ஓன் செல்ஃபை உணர வைக்கிறதுக்கு எக்காலத்திலும் உதவ மாட்டாங்க வாழ்நாள் முழுக்க. ஆச்சுங்களா? இந்த நிலை தற்காலத்துல ஒரு 20-30 வருடமா பல குடும்பங்கள்ல வந்து சிதைஞ்சு போயிருக்கு. ஆச்சுங்களா? இது பெரும்பாலான இடங்கள் நீங்க பார்த்திருக்கலாம். உங்க அப்பா இந்த மாதிரி இருக்கலாம், அம்மா இந்த மாதிரி இருக்கலாம், வாழ்க்கை துணையை வர்றவங்க இந்த மாதிரி இருக்கலாம், நீங்களே கூட இதுல ஒரு ஆளா இருக்கலாம். ஆச்சுங்களா? ஆனா நம்ம பிரம்மச்சரியத்துல ஒழுக்கத்துல வலிமையோடு இந்த வணிக மருத்துவ விஷயங்கள் பெரும்பாலும் இருக்கும். இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் தவிர்த்து வாழ ஆரம்பிக்கும் போது ஆச்சுங்களா நமக்கு வந்து உண்மை தெளிவா புரிய ஆரம்பிச்சிடும். வாழ்க்கையின் ரியாலிட்டி புரிய ஆரம்பிச்சிடும். நம்ம சுற்றி இருக்கும் போலிகளை எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சு விலக ஆரம்பிச்சிருவோம். இப்போ நீங்க யாருக்கும் அடிமையா வாழ மாட்டீங்க. அப்புறம் உங்களை நீங்க யாரையும் அடிமையா வச்சிருக்க விரும்ப மாட்டீங்க. ஒரு சமநிலை வாழ்க்கையில அந்த மாதிரியாக ஒரு ஈக்குவாலிட்டி கொடுக்கும். ஒரு ஸ்டேஜ்ல சக மனிதருக்கு சரியான மரியாதை கொடுத்து ஒருவருக்கொருவர் ஒத்தும் உதவியும் வாழும் ஒரு துணை கிடைத்தால் அது உங்கள் ஆற்றலை விரயம் செய்யாது உங்களுக்கு ஆற்றல் கொடுக்கும் துணையாக இருக்கும் என்று 100% நம்பினால் நீங்கள் குடும்ப வாழ்க்கைக்குள்ள போங்க, என்னவோ பண்ணுங்க, நல்லா இருங்க. ஆச்சுங்களா? எனக்கு கண்டு கட்டிய தூரம் வரை அது போல இருக்கும். ஒரு நான் என் வாழ்நாளில் பார்த்ததில்லை பெண்கள். ஆச்சுங்களா? இருக்காங்க. இன்றைய ஜெனரேஷன்ஸ்ல பெரும்பாலும் இப்படிதான் இருக்காங்க. ஆனா இந்த ஜெனரேஷன்ஸ்ல சுயநலத்தின் உச்சமா இருக்காங்க. ஆகவே நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் நான் சொல்லுகிறேன். நாம் பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது உண்மையில் திருமண வாழ்க்கைக்கு மிகப்பெரிய பூஸ்ட், எல்லாருக்குமே தெரியும். ஆச்சுங்களா? அப்புறம் இந்த பூஸ்ட் கொடுக்குற நம்ம ஆச்சுங்களா இந்த தந்திரவெளியில் தாம்பத்தியன்ற இனப்பெருக்க செயல்பாடுகளுக்கு ஊக்கம் கொடுத்து கொடுத்து தூண்டி விடுற வேலை செய்யறது இல்லை. அதுல இருக்கிற நிலையாமையை நம்ம சொல்லிடுறோம், உண்மையை சொல்லிடுறோம். சித்தர்கள் என்ன சொன்னாங்களோ அந்த வழியில நாம் சொல்லிடுறோம். ஆச்சுங்களா? ஆகவே பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது இறைவனை பேரின்பத்தை அடைவதற்கு மிகப்பெரிய அதுதான் இன்றியமையாத விஷயம். சிற்றின்பத்திற்கும் மிகப்பெரிய வலிமை கொடுக்கக்கூடியதான். உங்க வாழ்க்கை பாதையில நீங்க சிற்றின்பமா பேரின்பம். ஆச்சுங்களா? நீங்க பிரம்மச்சரிய நாட்கள் அதிகரிக்கும் போது சிற்றின்பத்துக்குள்ளேயே நீங்க போனாலும், திருமண வாழ்க்கைக்குள்ளேயே போனாலும், அதிலுமே வந்து பாத்தீங்கன்னா அது இருக்க ரியாலிட்டி புரிஞ்சுக்கிட்டு உஷாரா வாழ்ந்துக்குவீங்க. அதுக்காகவும் தான் நம்ம சொல்றோம். சரிங்களா? ஆகவே சகோதரர்களே, நான் உங்களுடைய எந்த ஒரு லட்சியத்துக்கும் எதிராக இருக்கணும்னு நம்ம சொல்றதில்லை. அதுல இருக்கிற ஒரு ரியாலிட்டியை புரிய வைக்கணுங்கிறதுக்கான ஒரு இந்த சின்ன அறிவுக்கு தோன்றிய சின்ன சின்ன முயற்சிகள் நான் எடுத்து சொல்றேன், அவ்வளவுதான். ஆச்சுங்களா? நீங்க வந்து பெருசா கவலைப்பட்டுக்க வேண்டியதில்லை. இவரு கூட நம்ம வந்து பயிற்சிகளை பண்ண கல்யாணம் கூட பண்றது போட மாட்டாரோ அப்படி இப்படிலாம் யோசிக்காதீங்க. நான் அதுக்குள்ள வரவே இல்லை. அது நம்முடைய உங்களுடைய வாழ்க்கையின் எந்த ஒரு முடிவையும் நான் உங்களையே நீங்களே குருவா இருந்து எடுத்துக்க சொல்லவே நம்ம சொல்றோமே ஒழிய இது ஒரு கருவி.
இந்த கருவி எது சொல்ல வருதுன்னா பிரம்மச்சரியத்துல வலிமையா இருக்கு. உங்க சிவமே அதுதான், உங்க வாரிசே அதுதான். ஆண்களுக்கும் கற்பினை போதிக்கும் மார்க்கத்தை நம்ம சொல்லிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். ஆண்கள் கற்போடு ஒழுக்கத்தோடு இருக்கட்டும், வலிமையா இருக்கட்டும்னு நம்ம சொல்றோம், அவ்வளவுதான். அந்த வலிமையை வைத்துக்கொண்டு நீங்க சிற்றின்பத்துக்கு போறீங்களா, பேரின்பத்துக்கு போறீங்களா, என்னத்தை சாதிக்கணும், உங்களை உங்களுக்கான பாதையாக சூழல்களை இறைவன் எதை காட்டி வைக்கிறானோ அதுல வலிமையோடு போகணும், சந்தோஷமா போகணும், அவ்வளவுதான். சரிங்களா? அதனால நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுனால எனக்கு ஏதாச்சும் கிடைக்குதா, இல்ல பண்ணாம இருக்கிறதுனால எனக்கு ஏதாச்சும் ஒன்றுமே இல்லை, புரிஞ்சுங்களா? ஒரு சிறு கருவி, ஒரு சின்ன விஷயத்துக்காக நம்ம பேசிட்டு இருக்கோம், சொல்லிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். மேல இறைவன் நடத்துறத நடத்திட்டேதான் இருக்கும், நடக்கிறது நடந்துட்டேதான் இருக்கும், நாம ஒண்ணும் பண்ண முடியாது. நான் சொல்றதுனால நீங்க ஒண்ணும் பெருசா எல்லாத்துலயும் மாற்றம் எல்லாம் பண்ணிக்க போறதில்லை. பிரம்மச்சரியத்துல ஸ்ட்ராங்கா இருங்க. எந்த வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்கப்படுதோ அந்த வாழ்க்கையில உங்களை நீங்க வலிமைப்படுத்திக்கணும். சரி, இவ்வளவு குறைபாடுகள், நார்சிஸ்ட் பர்சனாலிட்டி டிசார்டர்ஸ்ல இது போன்ற குணநலன்கள் இருக்கிறவங்க எல்லாம் தான் அந்த பர்சனாலிட்டி டிசார்டர்ல இருக்காங்க. அவங்க மாதிரியான வாழ்க்கை துணை அமைந்திடவே கூடாது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு நம்ம வாழ்க்கையில். இந்த மாதிரி மனிதர்கள் இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? நம்ம எதையுமே கத்துக்கறக்கு விட மாட்டேறாங்க, நம்மளை கண்ட்ரோல்டா வச்சிருக்காங்க. எப்படி சந்தோஷ சுப்பிரமணியம் படத்துல பிரகாஷ்ராஜ் வந்து அந்த சந்தோஷ ஜெயந்த் ரவி கண்ட்ரோல்லயே வச்சிருக்கிறாரு பாத்தீங்களா, அந்த மாதிரியே வச்சிருக்கிறாங்க. அப்புறம் ஈவன் வாழ்க்கை துணையா வந்தவங்க நம்மளை ரொம்ப அவமானப்படுத்தி நம்மளை ஒரு சிறு விஷயமா மாத்தி நம்மளை கண்ட்ரோல் வச்சிருக்கணும். இல்லைன்னா அந்த மனிதன் வாழ தகுதி இல்லாத அளவுக்கு நம்மளை அவமானப்படுத்தி இது போன்ற ஒரு மென்டாலிட்டி நம்மளை சுத்தி இருக்கிறவங்க இருக்காங்க. அந்த மாதிரி மனிதர்கள்ட்ட வந்து எப்படி தப்பிச்சுக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றேன். இந்த கட்டுரையை எனக்கு அனுப்பிய ஒரு தகவலையும் நான் உங்களுக்கு சொல்றேன். இதுல இருந்து தப்பிச்சுக்கிறது எப்படின்னா, முற்றிலுமாக இவர்களது தொடர்பை துண்டிச்சு தனியா வாழ்றது மட்டும்தான் தீர்வு. இவர்களை திருத்தவே முடியாது, வாழ்நாள் முழுக்க திருத்தவே முடியாது என்பிடி இருக்கிறவங்க. சரிங்களா? அப்புறம் முதல் தீர்வு எடுக்க முடியலைன்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து விளக்கி இருந்துக்கினேன், எஸ்கேப் ஆகி வாழ்ந்துக்கினேன். அதுவும் முடியலைன்னா அடிக்கடி தவம் மெடிடேஷன் பண்ணிட்டு பிரம்மச்சரியத்துல உங்களை வலிமைப்படுத்திட்டு இப்படிதான் வாழ்ந்தாலும் குழந்தைகள் இருக்கு, இது போன்ற சூழல், இதுல இருந்து வெளியில் வர முடியாத சூழல்னா உங்களை செல்ஃப் கேர் பண்ணிட்டு உங்களை நீங்க வலிமைப்படுத்தி கொண்டே வாழணும். பிரம்மச்சரியத்தை நினைச்ச இதுதான் வழி. யாரையும் நம்மளால திருத்தலாம் முடியாது ஆக்சுவலா. அது குறிப்பா இந்த என்பிடி இருக்கிறவங்க 100% திருத்தவே முடியாது ஆச்சுங்களா. இதுல பாதி ஓரளவுக்கு பாதி அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் ஆண்டவங்க வழிகாட்டி சரி பண்ண முடியும். சரிங்களா? நான் சொன்ன விஷயங்கள் ஏதாச்சும் யாராச்சும் இருக்குது அப்படின்னா உங்களை வந்து கேவலமா பார்த்தோ சீப்பா பார்த்தோ அடுத்தது வந்து நீங்க குடுப்பீங்க, நீங்க வாரி வாரி குடுப்பீங்க, ஆனா அதையெல்லாம் வாங்கி வாங்கி வச்சுட்டு திருப்பி ஒண்ணுமே பண்ண தெரியாது அவங்களுக்கு. திருப்பி நீங்க அன்பு கொடுத்தீங்கன்னா அந்த அன்பு திருப்பி கொடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் வாங்குறவங்களா மட்டுமே இருப்பாங்க. மன உளைச்சலாகி போயிடும் உங்களுக்கு. திருமண வாழ்க்கை அப்படிங்கறது நரகமா மாறிடும் ஆச்சுங்களா. இதெல்லாம் என்னுடைய அனுபவம் தான், என்னுடைய வாழ்க்கையிலே இந்த அனுபவம் இருந்து அதனாலதான் நாம் வந்து எல்லாம் பார்த்துட்டு போச்சு அப்படின்னு நம்ம கிட்டத்தட்ட 7-8 வருடமாக நம்ம வந்து பிரம்மச்சரிய வாழ்க்கைக்குள்ள நிலைச்சு அது ஒரு காரணமா இருந்தாலும் நமக்கு அது அதுக்கு மேல தேவையில்லை போகுது அப்படிங்கிற ரியாலிட்டி புரிஞ்சதுனால விலகிட்டோம். ஆனா நீங்களும் உங்க வாழ்க்கையில இது போல சிக்கல்களுக்குள்ள சிக்கிக்காம இருக்கணும். ஜோசிக்காரனுங்கெல்லாம் என்னன்னாங்க, 500 ரூபா வாங்குறதுக்காக எத்தனையோ குடும்பங்களை பிரிச்சுட்டு அந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் அது இதுன்னு சொல்லி எத்தனையோ பேர் வாழ்க்கையை செதைச்சுட்டுறாங்க ஆச்சுங்களா. அது மட்டும் பார்க்காதீங்க. மனதளவிலும் கொஞ்சமாயிலும் உங்களுக்கு பொருத்தம் வருதுன்னு தெரிஞ்சா இது போன்ற மனநிலை அளவில் ஒரு அன்பு உண்மையான அன்பு இருக்கிறவங்க கூட பார்த்து வாழ்க்கை போகும் நல்லா தான் இருக்கும்னு உறுதி பண்ணா நீங்க திருமண வாழ்க்கை தொடங்கிக்கங்க ஆச்சுங்களா. நான் எதுவுமே சொல்ல வரல, உங்களோட அந்த உங்க பர்சனல் வாழ்க்கையில முடிவு எடுக்கிறவனா நான் இல்லை சரிங்களா. அதனால கமெண்ட்ஸ்ல வந்துட்டு நீங்க திருமண வாழ்க்கைக்கு எதிராக வந்து பேசுறீங்க பண்றீங்கன்ட்டு நீங்க கவலையே படாதீங்க. நான் எந்த வாழ்க்கைக்குமே எதிரில்ல, பிரம்மச்சரியத்தில் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும், அதுக்காக மட்டும்தான் நான் பேசிட்டு இருக்கேன் வாழ்ந்து வரமுடன். இது சம்பந்தமா வந்து நமக்கு ஹீலர் பாஸ்கர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கட்டுரையை அனுப்பியிருந்தாரு ஆச்சுங்களா. அதுதான் நான் பார்த்துட்டு உங்களுக்காக இந்த டீட்டெயில்ஸ் சொல்றேன் வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து அண்ணா, நான் 48 நாள் சேலஞ்சில 23 டேஸ் வந்து கிராஸ் பண்ணிட்டேன். 12ல இருந்து விந்து ஜெயம் பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன். திடீர்னு ஒரு
இரண்டு நாள் விந்துஜெயம் பிராக்டிஸ் பண்ணல, நைட் ஃபால் ஆயிடுச்சுன்னா அதுல உயிராற்றல் போயிருக்குமா? லாக்டோஸ் தானா ஃபர்ஸ்ட் டேல இருந்து ஸ்டார்ட் பண்ணட்டா? வாழ்த்து வளமுடன். நீங்க வந்து 23 நாள் போயிட்டு இருக்கீங்க, இது 12வது நாள் இருந்து விந்துஜெயம் பயிற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. நைட் ஃபால் வெட்ரீட்ஸ் எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, அதை பற்றி மனசுல கொஞ்சம் கூட வச்சுக்காதீங்க. விந்துஜெயம் பயிற்சி இரண்டு நாள் பண்ணல அப்படிங்கறதுனால வந்துருச்சுன்னு நினைக்க வேண்டாம். 23 நாட்கள் கடக்கும் போது ஒரு பிளாட் லைன் ரீச் ஆகும், அதுக்கு ஒரு அடையாளமா கூட இது வந்திருக்கலாம். தொடர்ந்து விந்துஜெயம் பயிற்சியை கண்டினியூ பண்ணிட்டு வந்துட்டுருங்க, தடை நிறுத்திக்கலாம் வேண்டாம், தொடர்ந்து பண்ணிட்டு வந்துட்டுருங்க. 48 நாள் வரைக்கும் பெட்ரீச் நைட் ஃபால் பத்தி கவலையே படாதீங்க. உடல் அட்ஜஸ்ட் ஆகணும்ல, திடீர்னு நான் திரும்பிட்டேன் அப்படின்னு மனசு திரும்பும். உடம்பு தன்னை சரி பண்ணிக்கிறது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், ஆகவே மன உறுதியோடு கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. வாழ்க வளமுடன். ஆனா டெலிகிராமில் இலுமினாட்டி பற்றி இப்போதுதான் பார்த்தேன். இலுமினாட்டிகளிடம் இருந்து எவ்வாறு உலக மக்களை காப்பது, அனைவருக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னா நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் பிளீஸ்? வாழ்க வளமுடன். நான் என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சுட்டு இருக்கேன் இல்லைங்களா? பிரம்மச்சரியத்தை பற்றி முடிந்தவர் இந்த ஊழி காலங்கள்ல உறுதியா இருக்கணும். அது அறிவு இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஏன்னா சின்ன சின்ன குறைகளை பார்த்துட்டு, சின்ன சின்ன விஷயங்களை பார்த்துட்டு விலகி ஓடுறாங்க. விலகி ஓடுறது ஓட்டு, அவள் பிரச்சனை இல்லை. ஆனா பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்கா இருங்க, அதுதான் ஊழியை வெல்லுவதற்கான ஒரே பாதை. நம்ம பிரம்மச்சரியத்தில் நீங்கள் வலிமையா இருக்கிறதுங்கிறது எல்லாம் உள்ள இறைவனையே உங்களுக்குள்ளாக நீங்க வந்து சிவங்கிறது உயிரா இருக்கும்போது அந்த உயிர்களை விரயம் செய்யாது நீங்க இருக்கிறதே வந்து மிகப்பெரிய வலிமை. அப்படின்னா நீங்க இலுமினாட்டி வெளியாட்கள் நம்மை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு விஷயம் இருக்கு. நீங்க ஒண்ணு ரொம்ப ஆசைப்பட்டு இருப்பீங்க, இல்லைன்னா ரொம்ப ஏதாவது சிக்கல் இருப்பீங்க. அப்போ நம்ம ஆசையில் இருக்கும்போது நம்ம சிக்க வச்சுட்டுருவாங்க. நம்ம ஆசைப்படும்போது ஆசைப்படப்பட ஆய்வரும் துன்பங்கள்ங்கிற மாதிரி அடுத்தவர்களை நம்பி நம்ம போகும்போது ஆசைப்பட்டோம்னா நம்ம சிக்கல் ஆகும். இன்னொன்னு நம்ம சிக்கல் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஏதாச்சும் ஒரு சிக்கல் இருக்குன்னா இறைவனை நம்பாம யாராச்சும் கிட்ட போயிட்டு நம்ம லாக் ஆயிட்டோம்னு வைங்களேன். அது யாரா வேணாலும் இருக்கலாம், சாமியாரா இருக்கலாம், மருத்துவரா இருக்கலாம், இந்த பிரச்சனையாக ஜோசிக்காரா இருக்கலாம். போனா அவங்க வந்து வித்தியாசமான ஒரு கோணத்துல நம்மளை டைவர்ட் பண்ணி விட்டுட்டு காசு வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனா சீரழிவு நாமளா இருப்போம். இப்போ எங்கேயோ ஒரு நாடு வந்துட்டு ஏதோ ஒரு மூலையில இருந்து ஒரு சில குழுக்கள் வந்து ஒட்டுமொத்த உலகத்தையும் கட்டுப்படுத்தணும், கண்ட்ரோல் பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கெல்லாம் நம்ம வந்து அதையெல்லாம் நம்ம எடுத்துக்கொண்டு அந்த அதை நம்பிட்டு அதை அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு ரோட்ல இறங்கி போராடிட்டோம், அல்லது வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டோ இல்லாம விலகி இருந்துடலாம். ஆச்சுங்களா, மகாத்மா காந்தி சுதந்திரமாகும் போது ஒத்துழையாமை இயக்கம்னு ஒண்ணு சொல்லிட்டார், நமக்கு பிடிக்கலைன்னா பார்ட்டிசிபேட்டும் பண்ண வேண்டாம், எகெயின்ஸ்ட சண்டையும் போட வேண்டாம், ரெண்டுமே எனர்ஜி வேஸ்ட், ரெண்டுமே பிரயோஜனம் இல்லை. விலகி இருந்துடலாம்ல, ஆச்சுங்களா, டிட்டாச்சா இருந்துடலாம்ல. முடிஞ்ச அளவுக்கு இந்த உலக விஷயங்களை இலுமினாட்டிகளாக அவங்க கூட நீங்க ஜெயிக்கணும்னு விரும்பினீங்கன்னா சண்டை கட்ட வேண்டியதில்லை. ஆச்சுங்களா, அவங்க கூட சேர்ந்து போய் எதுவும் பண்ணணுங்கிறது இல்லை. விலகி இருங்க. ஆச்சுங்களா, அது தவிர வேற வழி எனக்கு தெரிஞ்சு இல்லை. போராடினா சரி பண்ணிடலாம் அப்படின்னு அப்படியெல்லாம் இல்லை. உலகம் முழுக்க நடந்து கொடுக்குற விஷயத்த நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் போராடி ஜெயிக்க முடியாது, புரிஞ்சுங்களா? ஏன் வீரபாண்டிய கட்ட பொம்மனே தூக்கில் போற நிலைமையாச்சு, அவர் போராடினார்ல, ஏன் தூக்கில போட்டாங்க? ஏன்னா இந்தியா முழுக்க கண்ட்ரோல்ல இருக்கிறான். ஒரு குறிப்பிட்ட பாளையத்துல இருந்துட்டு நாம போருக்கு போற வீரத்தை காட்டுற எல்லாம் பண்றோம், ஆனா நம்ம கடைசியில் தூக்கில் தொங்குற பேர் மட்டும்தான் மிச்சம், சொல்லுங்க பாக்கலாம். ஏன்னா வெளி உலக சூழல்களை புரியாத நடத்தப்படும் போராட்டங்கள் வந்து பிரயோஜனம் இல்லை. ஆச்சுங்களா, அதுக்கு பதிலாக நம்ம வாழ்க்கையில் பிறந்த பர்பஸ் மாற்ற முடியாத விஷயத்துக்கு ஒரு போராடுறதுக்கு பதிலா நமக்குள்ளாக நிலைத்து நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த சிவத்தோடு நிலைத்து நம்ம பிறவியின் பர்பஸுக்கு எனக்கு அடுத்த நிமிஷம் உயிர் போனாலும் கவலை இல்லை. ஆச்சுங்களா, அந்த மாதிரி அப்ப எதுக்காக போராட வேண்டியிருக்கு? ஆண்டவனே நம்ம கூட இருக்கான். இந்த ரஜினி பர்வ சொல்லுங்க, அட போற ஆண்டவனே நம்ம கூட இருக்கான் அப்படின்ட்டு. அப்போ நாம வந்து ஏன் எதுவும் பண்ண வேண்டியது? நம்மளால சமுதாயத்துக்கு முடிஞ்ச நல்ல விஷயத்தை நம்ம செஞ்சுட்டே இருப்போம். சமுதாயம் எடுத்துக்கொண்டாலும் எடுத்துக்கொள்ளாவிட்டாலும் அதுக்கு நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை, நாம அதிலிருந்து எதையும் எதிர்பார்ப்பதும் இல்லை. ஆச்சுங்களா, ஆகவே வந்து ஃப்ரீயா விடுங்க. இலிமி நாட்டு இருக்காங்க, அது இருக்காங்க, இருக்காங்கன்ட்டு ஆனா உலக விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. ஆச்சுங்களா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் அதுல இருந்து விலகி இருக்க முடியும்.
ஆச்சுங்களா, நமக்கு இது இதெல்லாம் மனித சமுதாயத்துக்கு எதிராக திட்டங்களாக இதெல்லாம் வருது அப்படிங்கும் போது அதுல இருந்தெல்லாம் விலகி இருக்கு பழகணும். செம்மறி ஆடுகள் தான் ஆச்சுங்களா, செம்மறி ஆடுகள் தான் பயந்துட்டு கூட்டம் கூட்டமா ஓடிட்டு இருக்கும் ஆச்சுங்களா. செம்மறி ஆடுகளை தான் ஒரு பட்டியல அடைக்க முடியும். யார் அடைக்கலாம் தெரியுங்களா, செம்மறி ஆடுகளை ஒரு மதத்தின் பேர்ல அடைக்கலாம் ஆச்சுங்களா. எனக்கு சில சகோதரர்கள் மெயில் அனுப்புவாங்க, ஆனா சிவன் பெருசா, விஷ்ணு பெருசா, ஜீசஸ் பெருசா, அல்லாஹ் பெருசா, நான் சொல்றேன், நான் வந்து இப்ப அதை சொல்றது தான், செம்மறி ஆடுகளை தான் ஒரு பட்டியல அடைக்க முடியும். புரிஞ்சுக்கங்க என்னோட பதில. அதே மாதிரி செம்மறி ஆடுகளை தான் சாதி பேரை வச்சு ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள சுருக்க முடியும். செம்மறி ஆடுகளை தான் ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்குள்ள நாட்டுப்பட்டிருக்கிற பேர்ல சுருக்க முடியும் ஆச்சுங்களா. நாம இருக்கும் குடிகளும் நம்மனை அஞ்சோம் சுத்தி இருக்கிற நம்மள சிங்கங்களை போல, பிரம்மச்சரியத்தில் இருக்கிறவங்கள சிங்கங்களை போல, தனக்கு எதிராக அல்லது வந்து தன்னுடைய சுதந்திரத்திற்கு எதிராக எது வந்தாலும் அது அக்செப்ட் பண்ணிக்காது, தேவையில்லைன்னு விலகி போகுதோ இல்லையோ. என்னைய நீ சேஞ்ச் பண்ணணும்னா என்னை கொல்லணும், அவ்வளவுதான் ஆச்சுங்களா. இல்லைன்னா விளைவிப்போ, இவ்வளவுதான். அதாவது தன்னுடைய சுயத்துல, தன்னுடைய சுயத்துல தான் அவனாக இருக்கிறத ஏன் எவனையோ ஃபாலோ பண்ணணும் சொல்லுங்க பாக்கலாம். உங்களுக்குள்ளே எல்லாம் உள்ள இறைவனும் குருவும் உங்களுக்குள்ளேயே இருக்கும்போது நமக்குள்ளாக நாம் நிலைச்சு இறைவனை காப்பாற்றி பிரம்மச்சரிய சிங்கங்களா வந்துட்டு இருக்கும்போது செம்மறி ஆட்டு கூட்டங்களை போல ஆச்சுங்களா, இரும்பு நாட்டுகள் நம்மை அல்லது மிக இலையிட்டா இருக்கும் மக்கள் நம்மளை வந்து நீ எல்லாம் இது பண்ணிக்கோ, நீ எல்லாம் இது பண்ணிக்கோ, அந்த கூட்டத்தோடு போய் நீங்களாயிட்டு போயிட்டு நம்மை நாம் ஒரு குறிப்பிட்ட அடையாளத்திற்கும் சிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் தான் நமக்கு ஆச்சுங்களா, அவன் தான் நமக்கு. இது எல்லாமே வந்து கருவிகளாக டைம் பாசிங்க தான், நிரந்தரம் அவன் தான் ஆச்சுங்களா. ஆகவே ஏன் சாக்ரட்டிஸ் வந்து விஷத்தை கூட குடிச்சிட்டு போயிட்டார், வேண்டாம், இந்த போலியான சமுதாயம், போலியாக போலிகளை நம்பி வாழ்ந்துட்டு பலவீனர்களாக இருக்கும் சமுதாயத்திற்கு பலத்தை பற்றி போதிக்கும் போது நாமே எதிரிகள் தான் ஆச்சுங்களா. நம்மள எதிரியாக பார்ப்பாங்க, ஏன்னா இவன் ஏதோ வித்தியாசமா பேசிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனா நம்ம வித்தியாசமா பேசல, உண்மை பேச திருமூலர் காலத்திலிருந்து உண்மைதான் பேசிட்டு இருக்கு, தமிழ் சமுதாயம் உண்மைதான் சொல்லிட்டு இருக்கு. ஆனா திருமூலரை வைத்தே அதில் இருக்கும் சில வரிகளை வைத்துக் கொண்டு வந்து பாத்தீங்கன்னா தவறான வழிக்கு சமுதாயத்தை திருப்பி கூட்டிட்டு போறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. திருமூலர் பாடல்களையும் சொல்லிடுவாங்க, அப்புறம் வந்து ஆற்றல் விரயத்துக்கான பாதையும் காட்டுவாங்க ஆச்சுங்களா. அது மாதிரி நிறைய இருக்காங்க. ஸோ நம்ம அதுக்கெல்லாம் தேவையில்லை. நம்முடைய பாதை என்ன, அடுத்தவர்கள் வந்து நம்மை டைவ்யூட் பண்ணி நம்மை பலவீனப்படுத்தி அல்லது அவர்கள் வழியை இழுத்துட்டு போறக்கு நாம் செம்மறியாடுகளா இருக்க வேண்டியதில்லை. சிங்கங்களை போல ஓன் டெசிஷன் மேக்கரா ஸ்ட்ராங்கா இருங்க, அவ்வளவுதான். வெளி உலகத்திலிருந்து உங்களை எந்த விஷயமும் பாதிக்க வேண்டியதும் இல்லை. அது பாதிச்சா அது பெருசா எடுத்துக்கொள்ளாம உங்க சுயத்துல வலிமையாயிட்டே வாங்க ஆச்சுங்களா. பிரம்மச்சரியத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிறத தவிர உங்களை கடந்து செல்வதற்கான பாதை எதுவும் இல்லை, யாரையும் நம்ப வேண்டியதில்லை உங்களை தவிர சரிங்களா. வாழ்க வளமுடன். நான் 11வது படிக்கிறேன், 17 வயசு ஆச்சு. நான் 45 நாள் நோக்கப் சேலஞ்சில கிராஸ் பண்ணி இருக்கேன். அண்ட் யுவர் ஃப்ரீ கிளாசிக் செலிபசி பயிற்சியில ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, மை அட்ஜஸ்ட் எல்லாம் சால்வ் பண்ணுது. அதர் ப்ராப்ளம்ஸ் ஐ எம் ஃபைன் வித் அவர் நோ ஃபேப் சேலஞ்ச் ப்ரோக்ரஸ் எக்ஸெட்ரா, பட் ஐ எம் சேட் அபவுட் டுடேஸ் கல்ச்சர் பிகாஸ் டுடே இன்னைக்கு என்னோட மைண்ட்ல ஒருத்தன் என் பேரண்ட்ஸ் அம்மா பத்தி எல்லாம் தப்பா பேசினான், ஆனா நான் எந்த ஒரு ஹர்டிங்ஸும் அவனுக்கு பண்ணல, பட் அவன் இப்படி பேசிட்டான், நான் மற்ற ஃப்ரெண்ட்ஸும் இப்படித்தான் என்ன பேசுறாங்க, அண்ட் ஐ கேன் டூ எனி திங். இதுதான் சமுதாயம், நான் சொன்ன இல்லைங்களா, நார்சிஸ் பர்சனாலிட்டி டிசார்டர். அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த வீடியோல சொன்னது, இது போன்ற மனநிலையில் இருப்பவர்கள் சமுதாயத்தில் பெருகி இருக்காங்க. இந்த சமுதாயத்தில் இருக்கிறவங்களை நம்ம திருத்துறதுக்கு நம்ம போய் நம்ம ஆற்றலை விரையும் செய்ய வேண்டாம். நானே போய் நேரில் கொண்டு பேசி ஒருத்தரை சரி பண்ணிட முடியும் நினைக்கிறீங்களா, முடியாது. எனக்கே தெரியும், அது எனக்கு தேவையும் இல்லை, உங்களுக்கும் அதே மாதிரிதான் ஆச்சுங்களா. நீங்க போய் யாராச்சும் கிட்ட நீங்க மிங்கிள் ஆகி அவங்க கிட்ட இருந்து சஜஷன் ஒப்பீனியன்ஸ் எதிர்பார்க்கறீங்க பாத்தீங்களா, அவங்க கொடுக்கற ஒப்பீனியன்ஸுக்கு நாம மதிப்பு கொடுக்கறோம் பாத்தீங்களா, அது செம்மறியாட்டு புத்தி சரிங்களா.
செம்மறி ஆடுகள் தான் பக்கத்துல இருக்கிற ஆடுகள் எல்லாம் என்ன பண்ணுவோ அது பாட்டே ஓடும். ஆனா சிங்கங்களுக்கு ஒப்பீனியன்ஸ் எல்லாம் தேவையில்லை. கவரேஜ் கரேஜ் தான் எண்ணம் உறுதியா தன்னுடைய பாதையில் உறுதியா போயிடும். ஆச்சுங்களா, பக்கத்துல இருக்கிற மிருகங்கள் அது இப்படி சொல்லு அப்படி சொல்லுங்கிறதெல்லாம் தேவையில்லை. தான் என்ன பாதையில் போறோமோ அதுல உறுதியா போயிடும். சுத்தி இருப்பவர்கள் சொல்லும் ஒப்பீனியன்ஸுக்காக நாம் நம்மை வருத்திக் கொள்ள தேவையில்லை. ஆனா வருத்தம் இருக்கத்தான் செய்யும். அது போன்ற மனிதர்கள் அந்த மாதிரி பேசிட்டு இருக்கிற மனிதர்களிடமிருந்து விலகி போயிடும். புரியுதுங்களா? அதெல்லாம் திருத்த வேண்டாம். திருத்துறதும் ஆற்றல் விரயம் சரிங்களா, அல்லது அவங்களோடு சேர்ந்து பழகுவதும் நம்முடைய ஆற்றல் விரயம். விலகி போயிட்டு நம்முடைய மனநிலைக்கு ஒத்த நண்பர்கள் இருப்பாங்க இல்லைங்களா, அது போன்ற குழுக்களில் அமைதியை இணைஞ்சு இறைவனோடு நோக்கி பயணத்து நம்ம போயிட்டு இருக்கலாம் சரிங்களா. அதே ஒரு காலத்துல ஒரு சித்தர் பேசின பேச்சு நினைக்கிறேன், ஏதோ ஒரு யூடியூப்ல நான் கேட்டேன். கலிகாலத்துல மனிதர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த உலகத்தின் மனிதர் உண்மையான மனிதர்களே 1 கோடி பேர் தான். மீதி இருக்கிற மனிதர்கள் எல்லாமே காக்கா குருவி பல விலங்குகளின் பிறவிகளா தான் மாறிடுச்சு அப்படின்னு அவர் சொல்லுவார். அதாவது கலிகாலத்துல எல்லா உயிரினங்களும் போயிட்டு இறைவன் கிட்ட, இறைவா நாங்க வந்து எத்தனையோ காலங்களா நாங்க மிருகங்களாக வாழ்ந்துட்டோம், இந்த கலிகாலத்துல இந்த ஒரு பிறவியில் ஏற்ற எங்களுக்கு மனித வாழ்க்கை கொடுங்க அப்படின்னு சொன்னதுனால இறைவன் சரி அப்படியே ஆகட்டும் சொல்லிட்டாரு. அதனால நம்மை சுற்றி எத்தனையோ காகங்களும் எத்தனையோ புலிகளும் எத்தனையோ சிங்கங்களும் மனிதர்களை சுத்திட்டு இருக்குது. அப்போ எல்லாரையும் நம்ம போய் திருத்திட முடியுமா? அவரவர்களுக்கு என்ன இயல்பான குணங்களோ அது இருந்துட்டு தான் இருக்கும். ஆகவே நல்ல விஷயங்கள் புரிந்து கொள்ளுபவர்கள் புரிந்து கொள்ளட்டும், மற்றவர்கள் அவர்கள் வாழ்க்கையில் போகட்டும், அனுபவப்படட்டும், எத்தனை பிறவியோ தாண்டி வரட்டும். ஆனா நாம அதை வந்து பெருசா இவங்கள இப்படிதான் இருப்பாங்க, உலகம் இப்படிதான் ஆச்சுங்களா. நமக்கு மற்றவர்களை கவனிப்பது நம் வேலை அல்ல, நமக்குள்ளாக முயற்சி நம்மை வலிமைப்படுத்தி நாம் இறைவனோடு நம் வாழ்க்கையை எடுத்துட்டு போறதுதான் நம் வாழ்க்கை நம்முடைய பிறவியின் நோக்கம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நம்மை அறிந்து கொண்டே இருந்து அதில் இறைவனோடு 5 பேன்களை அடக்கி அமைதியா கொஞ்ச நாளைக்கு பிரம்மச்சரியத்தில் இருந்தா எவ்வளவு இன்பம் வந்துருது உடம்புல மனசுல சொல்லுங்க. எல்லாம் உள்ள சிவபெருமானே நமக்குள்ளாக வந்து அனைத்து சக்கரங்களையும் ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே ஆனந்தத்துல போற வச்சிருக்கிறானே. வெளி உலகத்தில் இருக்கிற மக்களோட ஒப்பீனியன்ஸ் நமக்கு தேவைப்பட்டு நாம் அதுக்காக வருத்தப்பட்டு கொள்ளணுமா நினைச்சுக்கோங்க. எல்லாம் இறைவனே நமக்கும் இருக்கான்னு நினைச்சுக்கோங்க. அடுத்தவர்களை திருத்த வேண்டாம். அடுத்தவர்களோட ஒப்பீனியன்ஸுக்கு பாதிக்கப்பட்டாலும் நாளடைவில் அதை புறக்கணிச்சு பழகிட்டு அமைதியா வாழ்ந்துட்டு இருங்க. உங்களுக்கு தகுந்த நல்ல நண்பர்கள் உங்களோடு வந்து சேருவாங்க. நண்பர்கள் அப்படின்னு வெளி உலக சப்போர்ட்டில் இருந்து விடுபடும் ஒரு வலிமை உங்களுக்கு இயல்பாகவே பிரம்மச்சரியத்தில் இருக்கும்போது கிடைச்சிடும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன் அன்பான அடுத்த சகோதரர் வந்து ஓகே ஒரே ஒரு கேள்வி மட்டும் பார்த்துக்கலாங்க. வணக்கம் அண்ணா, அருட்பேராற்றல் கருணையினால் உலகில் வாழும் அனைத்து உயிர்களும் உடல் நலம் நீலாயும் நிறை செல்வம் எல்லாம் பெற்று சிறப்பாக ஆனந்தமாக மகிழ்வாக வாழ்வீர்களாக இந்த மாதிரி பொதுவாக வாழ்த்தலாமா? சின்ன மறுபடி பெற்றுறேங்க. அருட்பேராற்றல் கருணையினால் உலகில் வாழும் அனைத்து உயிர்களும் நல்ல உடல் நலம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயிர் புகழ் மெய் ஞானம் பெற்று மென்மேலும் சிறப்பாக ஆனந்தமாக மகிழ்வாக வாழ்வீர்களாக இந்த மாதிரி வாழ்த்தலாமா? வாழ்வு வளமுடன். இதுல வந்து எல்லா உயிரினங்களும் மெய்ஞானம் பெறும் அப்படிங்கறது சந்தேகம் இருக்கு இல்லைங்களா. அதனால வந்து அனைத்து உயிர்களுக்கும் போடுற ரிலேஷன் நீங்க சொல்லி வாழ்த்துறதுனால வாழ்த்தலாம், தவறில்லை, நல்லதுதானே. நம்ம நல்லது நினைச்சு வாழ்த்துறதுனால எந்த கேடும் இல்லை. வாழ்க வளமுடன். அது எந்த தியான பயிற்சியும் எண்ணங்கள் ஆராய்ச்சி செய்யும் பயிற்சியும் வரவில்லை, ஆனால் ஆகு ஈன் எனும் பயிற்சி மட்டும் வருகிறது செய்யலாம். உங்களுக்கு எந்த பயிற்சி நல்லா உங்கள் உடலுக்கு மனதும் பொருந்தி வருதோ அதை தாராளமா செஞ்சுட்டு வாங்க. வாழ்க வளமுடன். நம்மளே கிட்டத்தட்ட 30-40 பயிற்சிகள் பக்கமா யூடியூப் சேனல்லையாகட்டும் பயிற்சிகள்லையாகட்டும் மாறி மாறி கொடுத்துருப்போம் நம்முடைய முன்னோர்களும் குருமார்களின் ஆசீர்வாதத்தினால. சோ உங்களுக்கு எது நல்லா செட் ஆகி வருதோ அதுல ஆரம்பி செய்ய ஆரம்பிச்சிருங்க. ஆனா கட்டாயம் விந்துஜெய பயிற்சி மட்டும் செஞ்சுட்டு வாங்க. மணிங்களா, எனக்கு வயசு 29 ஆகுது, சுயம்ப படுகொலியிலிருந்து மீண்டு வந்தேன், ஆனால் ஆபாச வீடியோக்கள் பார்த்து விட்டேன். குளிக்கும் போது இந்த படுகொலி இன்பத்தில் விழுந்து சுய இன்பம் செய்து விட்டேன். அப்போது ஆண்குறி எரிந்து உயிர் சக்தி திரவம் வந்தது. எனக்கு இனப்பெருக்க பாகத்தில் பயங்கர எரிச்சல். இறைவன் எனக்கு தண்டனை கொடுத்து விட்டார். இதற்கு பதில் என்னை கொன்று விட்டிருக்கலாம், ஆனால் ஏன் என்னை மன்னித்து விட்டார்? வாழ்வு வளமுடன்.
அப்படியெல்லாம் நீங்க யோசிக்க வேண்டியதில்லை சகோதரரே. அதாவது இந்த அளவுக்கு நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. ஏன்னா இறைவன் உங்களுக்கு நீண்ட காலங்கள் கொடுத்துருக்கான் ஓகேங்களா. 29 வயசு ஆச்சு, இறைவன் நீண்ட காலங்கள் கொடுத்துருக்கிறான். அதனால என்ன ஒரு முறை நீங்க தவறிட்டீங்க, பிறந்ததிலிருந்து 13 வயசு 14 வயசு இந்த எத்தனை முறை தவறியாச்சு. இப்ப இந்த ஞானத்தை இறைவன் கொடுத்துருக்குறா இல்லைங்களா. சோ இதெல்லாம் அனுபவமா எடுத்துக்கோங்க. நீங்க ஆபாச விஷயங்களை பார்த்ததுனால் மனதில் ஏற்பட்ட பதிவினால் இது போல சூழல் உருவாச்சு, அவ்வளவுதான். அதனால அது போன்ற விஷயங்களுக்கு போகாம மாட்டாம தப்பிச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாமே அனுபவங்கள் தான், அனுபவங்கள் தான் ஒரு மனிதன் செதுக்குது ஆச்சுங்களா. பரவாயில்ல, நீங்கள் வந்து ஒருவேளை உங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப இதே தவறு செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா வாட்டர் ஃபாஸ்டிங் போட்டுக்குங்க. ஒரு நாள், ரெண்டு நாள், ரெண்டு நாள், மூணு நாள் ஆச்சுங்களா. 21 நாள் வரை வாட்டர் ஃபாஸ்டிங் போடலாம். ஆனா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு போட்டு மனதையும் உடலையும் உங்கள் பாவ பதிவுகளை கரைத்து திரும்பவும் நிலைப்படுத்திக் கொள்வதற்கு வந்துக்கலாம் ஆச்சுங்களா. ரொம்ப வந்து ஹர்ட் ஆகிக்க வேண்டியதில்லை. அப்போ இறைவனையே நினைச்சு அதிகப்படியான மெடிடேஷன் பண்ண ஆரம்பிக்கலாம் சரிங்களா. வாழ்க வளமுடன். இப்போ நான் முதலிலிருந்து வர வேண்டுமா? முதலிலிருந்து வரணும். ஒரு முறை நீங்க லாட்டரி வரையும் செஞ்சுட்டீங்கன்னா முதலிலிருந்து அடுத்த ஸ்டேஜ் போட்டு முதல்ல இருந்து வர்றது பெஸ்ட். தியான பயிற்சியும் இந்திரியம் பயிற்சியும் எப்போது இருந்து ஆரம்பிக்கலாம். ஒருவேளை நீங்க வந்து 90 நாள் கடந்துட்டீங்க ஆச்சுங்களா. ஒரு முறையேனும் 90 நாள் கடந்து உடல் ஓரளவுக்கு வந்து வலிமை அடைஞ்சிருக்குது அப்படின்னா நீங்க வந்து விந்துஜெயம் பயிற்சி ஒரு 2வது 3வது நாள் இருந்து கூட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆனா ஒரு முறையேனும் வந்து 90 நாள் 100 நாள் கடந்திருக்கணும். இப்ப கடந்த 1 வருஷத்துக்குள்ள நீங்க ஒரு 90 நாளுக்கு மேல கடந்திருந்தீங்கன்னா விந்துஜெயம் பயிற்சி ஒரு 3-4 நாள் இருந்து பண்ணியால எந்த சைடு எஃபெக்ட்ஸும் பெருசா வராது சரிங்களா. வாழ்க வளமுடன். அப்படி இல்லைன்னா எப்போதும் போல 2 வாரம் கழிச்சு ஆரம்பிச்சுக்கோங்க. ஏன்னா உடலுக்கு வந்து ஆற்றல் தேவை. அது வந்து நீங்க டிரான்ஸ்மிட்டேஷன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு மாதிரியான எரிச்சல் உணவு வர்றதுக்கு உணர்வு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாருக்கும் இல்லை, உடனே எல்லாரும் நினைச்சுக்க வேண்டியதில்லை. ஒரு சிலருக்கு அது சைட் எஃபெக்டா மாறிடுது. அதனாலதான் நம்ம வந்து 2 வாரம் கேப் கொடுத்துருக்குறோம். ஒருவேளை நீண்ட நாள் பிரம்மச்சரியத்தில் எல்லாவற்றையும் தாங்கும் உடல் அமைப்பு வந்துருச்சுன்னா நீங்க வந்து ஒரு 3-4 நாள் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். கைப்பழக்கம் என்னும் படுகொலியில் விழுந்து விழுந்து அன்றே கோயிலுக்கு போனேன். விழுந்து எழுந்து அன்றே கோயிலுக்கு போனேன்னா வேலூர் கோட்டை ஜலகண்டேஸ்வரர் கோவில் இருக்கும். இருக்கும்போது சுத்தமா உட்கார்ந்து இருந்தேன், சும்மா உட்கார்ந்து இருந்தேன். கொட்டாய் வந்தது. அப்படியே சிறிது நாளில் கழித்து தூக்கம் வந்தது. விதைப்பை சிலித்தது. ஆண் குறி விரைப்பையுடன் இருந்தது. இது பற்றி சொல்லுங்கன்னா பிறகு அப்படியே சிறிது நாளில் கழித்து தூக்கம் வந்தது. வாழ்க வளமுடன். நான் நானாக இல்லை, இது உயிராற்றல் விரயமா? வாழ்க வளமுடன். நீங்க வந்து தவத்தில் அமர்றீங்க அப்படின்னா, கோவில்களுக்கு போறீங்க அப்படின்னா, மனம் எம்டினஸ்ஸா இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு கண்ணுல நீர் வருது, கொட்டாய் வருது, இதெல்லாம் என்ன காரணம்னா மனம் எம்டியா இருக்கும்போது வான்காந்த ஆற்றல் உள்ளுக்குள்ளாக நிறையுது ஆச்சுங்களா. காந்த ஆற்றல், பிரபஞ்ச பேராற்றல் உங்களுக்குள்ளாக நிறையுது. அப்போ உள்ளுக்குள்ள இருக்கும் இந்த தேவையற்ற நெகட்டிவ் எனர்ஜி வெளியில போகுது. அதுதான் கொட்டாவியாகவும் கண்ணில் நீராகவும் இது போன்ற விஷயங்கள் நடக்கும். இது நீங்க வந்து நல்ல சைனாவே எடுத்துட்டு தொடர்ந்து கண்டினியூவா செஞ்சுட்டு வாங்க. அப்புறம் வந்து நம்முடைய விரைப்பை மூளையோடு நெருங்கிய தொடர்பு, புரிஞ்சுக்கீங்களா. நான் நம்முடைய உடலில் நந்தீஸ்வர பெருமான் விரைப்பையின் உருவகமா இருக்கிறார் சரிங்களா. சிவபெருமான் லிங்க உருவகமா இருக்காரு. அண்டத்தில் இருக்கிறது பிண்டத்தில் இருக்கிறதுனால நான் சொல்றேன், ஆண்களுக்கு சொல்றேன் ஆச்சுங்களா. இது போல நம் உடலிலேயே எல்லாம் உள்ள இறைவனையே இருக்க, அப்ப நம்ம பிரம்மச்சரியத்தில் வலிமையாக வலிமையாக அந்த இறைவனின் அருள் பூரணமாகவே கிடைக்கும் சரிங்களா. வாழ்க வளமுடன் சகோதரரே. பெரும்பாலும் இன்னைக்கு 40 நிமிடங்கள் தாண்டிட்டோம். மீண்டும் அடுத்த கேள்வி பதில் வீடியோ சந்திக்கலாம், தொடர்ந்து பயணிக்கலாம். நாம் வந்து சொன்ன மாதிரி கம்யூனிட்டி டேப்ல சகோதரர்கள் வந்து பேஸ் கவுண்டிங் தினம் தினம் அப்டேட் போடுங்க. சோ இது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊக்கமா இருக்கும். அதே சமயத்துல உங்ககிட்ட இருந்து ஒரு கமிட்மெண்டா இருக்கும் பிரம்மச்சரியத்துல வலிமையோடு கடந்து வர்றதுக்கு. இன்றைய தினம் வந்து நான் சில சகோதரர்களுக்கு திருமணம் தொடர்பு ஓரளவுக்கு தெளிவான விளக்கம், தற்காலத்துல ஏற்பட்டிருக்கிற மனநிலை உடல்நிலை பாதிப்புகளை பற்றியும் விளக்கி இருக்கேன் நினைக்கிறேன். இது பற்றி சந்தேகங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா celibacy@gmail.com தொடர்பு கொள்ளுங்க. பயிற்சி தொடர்பாக எந்த கேள்வியா இருந்தாலும் இமெயில் மூலமா தொடர்பு கொள்ளுங்க. தொடர்ந்து பயணிக்கலாம் மிக வலிமையோடு. ஹீலக்ஸ் மோட் வந்து கூடிய விரைவில் வந்து மேக்சிமம் வந்து வாரம் வாரம் வந்து பாத்தீங்கன்னா 1 டே கிளாஸ் மாதிரி எடுத்தீங்கன்னா ரொம்ப பெரிய ப்ராசஸ். நம்ம தொடர்ந்து 10 நாள்ல முடிக்கிற மாதிரி அப்படி இருக்காது. வாரம் வாரம் ஒரு நாள் வந்து
ஸ்பெஷலா ஏட் பண்ற மாதிரி இருக்கும். சோ அதற்காக ஒரு தனி கம்யூனிட்டியை கிரியேட் பண்ணி மங்க் மோடுக்கு பிறகு ஹீலர்ஸ் மோடு எனப்படும் ஒரு மோடை ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கு. சோ அது விரைவில் நான் அறிவிப்பு சொல்றேன். தொடர்ந்து பயணிக்கலாம் மன உறுதியோடு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வாழ்க்கை வளமுடன்.